ட்ராப்ல நடக்க சொல்லி யார் கத்து கொடுத்தது? ஹலோ ஹலோ ஹலோ, என்னங்க ரொம்ப பதறீங்க? என்னமோ உங்களுக்கு எனக்கு ரொம்ப உறவு இருக்க மாதிரி. எனக்கு என்னா உங்களுக்கு என்னங்க சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? You are in love with me. நீங்க என்ன காதலிக்கிறீங்க? என் பேர் வெற்றிவேல். என்னை பத்தி அதிகமா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நான் ரொம்ப சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன். எனக்கு அப்பா அம்மா கிடையாது. என்னை படிக்க வச்சு ஆளாக்குனதெல்லாம் என்னோட அக்கா தான். நான் எம்பிஏ படிச்சுட்டு இப்ப வேலை தேடிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதும் உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கறேன். அது வரைக்கும் எனக்காக காத்துட்டு இருப்பியா? நீங்க வர வரைக்கும் நிச்சயமா உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். விஜி எங்கடி இருக்க? சீக்கிரமா வா. அது வந்துட்டேன். இது வெறும் கொலுசு இல்ல, என்னோட இதயம். நாங்க காதலிச்சது என்னமோ கொஞ்ச நாள் தான், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் காதலுக்கு ஒரு நாளா இல்ல 10 வருஷமான்ற கணக்கு எல்லாம் கிடையாது. ஒருத்தரை ஒருத்தர் எந்த அளவுக்கு நேசிக்கிறோன்றதுதான் முக்கியம். என் வாழ்க்கையில ஒரு காதல் தான், அது அவரோட தான். நான் தினம் என் மனசுல அவர் நினைப்ப சுமந்துக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நிச்சயமா அவர் ஒரு நாள் வந்து எங்க அப்பா கிட்ட பேசி எங்க கல்யாணம் நடக்கும்னு நினைச்சேன். ஆனா உங்களால இப்ப எல்லாமே கெட்டு போச்சு. ஒரே நிமிஷத்துல நான் உங்களை காதலிக்கலன்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்க. இத கேட்டுட்டு எப்படி நான் உயிரோட இருக்கேன்னு எனக்கே தெரியல. நீங்க அவரை எந்த அளவுக்கு காதலிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்களை எந்த அளவுக்கு காதலிச்சேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். தப்ப நான் தாங்க பண்ணிட்டேன். நான் ஒரு முட்டாளு. ஒரே ஒரு சந்தேகங்க, எங்க அப்பா உங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்கும் போது உங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு. அப்பயே இந்த உண்மையெல்லாம் சொல்லியிருந்தா இந்த கல்யாணம் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. அதுல என்னங்க தப்புதான்? ஆனா எங்க அப்பா கிட்ட என் காதல நான் சொல்லிட்டேன். பையனும் பொண்ணும் ஓடி போயிருவாங்க. பின்னால என்ன மாதிரி அப்பா துரத்திட்டு போவான். அந்த ஆத்த கடந்து போனா தப்பிச்சு போயிடலான்னு கை தட்டி விசில் அடிக்க. இது நான் சினிமாவா? வாழ்க்கம்மா, கதையில படிச்சிருப்பீங்க. காதலுக்காக ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டினான். அந்த ஷாஜகான் உயிரோட இருந்து காதலை ஜெயிச்சு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை பெத்து அந்த பொண்ணு எவனையா காதலிச்சு ஓடி போயிருந்தான் வை. அன்னைக்கு கிடைச்சிருப்பாமா ஷாஜகான் தாஜ்மஹாலை? காதல் பண்றவங்களுக்கு இனிக்குமா, கேட்கறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அன்னைக்கே சொன்னான், உன் பொண்ணை ஒரு வார்த்தை கேள்டான். நான் தான் உம்மால இருக்க நம்பிக்கையில அவனுக்கு வாக்கு கொடுத்தேன். அவன் இன்னைக்கு பத்திரிக்கை மண்டபம் அலங்காரம்னு போயிட்டான். இன்னைக்கு போய் அவனை பார்த்து, ஐயா என் பொண்ணு வேற ஒருத்தனை காலிக்கிறா, அவளை மறந்துடுன்னா அதை அவன் ஏத்துக்க மாட்டான். நான் தான் அவனை பழி வாங்கத நினைச்சிட்டு அப்புறம் உனக்கே தெரியும் ரெண்டு ஊருக்கு ரத்த ஆறு ஓடும். அது நடக்கூடாதுமா. நீ உன் காதலை மறந்துட்டு நீ கட்டிக்கு போற காதலிக்க ஆரம்பி. அதான் உனக்கும் நல்லது, உங்க அப்பனுக்கும் நல்லது. மனசுல ஒருத்தரை வச்சுக்கிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ற அளவுக்கு நான் கீழ்த்தனமான பொண்ணு இல்ல. வேற வழி தெரியாம என் வெற்றி வேலுக்கு 10-15 லெட்டர் போட்டேன். எப்படியாவது அவர் வந்து என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிடுவார் நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருந்தேன். ஆனா அவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. அதனால அவர் என்ன ஏமாத்திட்டாருன்னு நான் சொல்லல. அவர் நிச்சயம் என்னை ஏமாத்த மாட்டார். என் காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் போட்ட லெட்டர் அவர் கையில கிடைக்காம இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் வராதவர் நாளைக்கு வருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தேன். இப்ப உங்களால அதுவும் கெட்டு போச்சு. ஆமாங்க, எல்லா தப்புக்கும் நான் தாங்க காரணம். என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா நீங்க சாகிறதால எதையும் சாதிக்க முடியாது. நீங்க இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நான் பட்ட வேதனை எனக்கு மட்டும்தாங்க தெரியும். அதே மாதிரிதான் உங்க காதல் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நீங்க படுற வேதனையை என்னால புரிஞ்சிக்க முடியுங்க. ஒரு பொண்ணோட வேதனை ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அது எந்த விதத்துல பொய்யோ மெய்யோ எனக்கு தெரியாதுங்க. ஆனா ஒரு காதலுடைய வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுங்க. என் காதல் தான் தோத்து போச்சு, உங்க காதலாவது வெற்றி அடைட்டும். இந்த வெற்றிவேலுக்கு தான் நீங்க கிடைக்கல. நீங்க ஆசைப்படுற அந்த வெற்றிவேலுக்காவது உங்களை சேர்த்து வைக்கிற பாக்கியத்தை பிளீஸ் எனக்கு கொடுங்க. எனக்கு வேற வழி தெரியல. தயவு செஞ்சு என் பொண்ணுடைய காதலை காரணமா காட்டி இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க. அப்புறம் நான் வெளியில தலை காட்ட முடியாது.
நான் சொல்றேன் தப்ப எடுத்துக்காதீங்க. நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு காரணம் உங்களை அவமானப்படுத்துறதுக்காக இல்ல, உங்க பொண்ணு நல்லா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான். நீங்க எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, நான் மெட்ராஸ் போய் அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். எனக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றதுதான் சரின்னு படுது. மாப்பிள்ள காதலாம் கத்திரிக்காயா புடலங்காயா? மாப்பிள்ள உங்க வீடு தேடி நான் பொண்ணு கேட்டு வந்தப்போ அவ்வளவு பகையை மறந்துட்டு என பொண்ணு எடுத்து தரணும்னு சொன்னீங்கல்ல, அன்னைக்கு நான் என்ன சொன்னேன் உங்களை நான் கடமைப்பட்டிருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த விசுவாசத்தை நான் இப்ப காமிக்கிறேன். மாப்பிள்ள நாளை காலையில உங்க மக கழுத்துல இவன் தாலியை கட்டுறான், இவன் எப்படி நிப்பாட்டுறான்னு பாக்குறேன். வாங்க மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள, விடுறா வாங்க மாப்பிள்ள, இந்த விளக்கனை நிப்பாட்டி 5-6 ஆக போகுது, நீங்க வாங்க. உங்க அப்பா சொல்றதாண்டா கரெக்ட், என்ன ஒண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 10 நாளைக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கோம், அப்புறம் எல்லாம் சரியா போயிரு. அறிவு கட்டுவோம் மாதிரி பேசாத, எல்லாம் என்ன பத்தி யோசனை பண்ணிட்டு இருங்க. அந்த பொண்ணை பத்தி யாராவது யோசனை பண்றீங்களா? அவளுடைய காதலன் கிடைக்கலன்னு எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? அந்த காதலோட வழி எனக்கு தாண்டா தெரியும். சரிடா, காத்தால கல்யாணம் அப்பா சொல்லிட்டாரு, என்ன பண்ண போற? இந்த ஊரை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். டேய் என்னடா சொல்ற? ஆமாடா, இங்க இருந்து இந்த கல்யாணத்தை என்னால நிறுத்த முடியாது, அதனால அவளை கூட்டுட்டு இன்னைக்கே மெட்ராஸ் போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். கண்டுபிடிக்கணும். இல்ல அட்ரஸ் இருக்கு. அட்ரஸ் இருக்குல்ல, விடு அவனை ஈஸியா நான் கண்டுபிடிக்கிறேன். போல நீங்க ரெண்டு பேரும் என் வீட்டுல தங்க, வாங்க போலாம் வாங்க. ஆமா வாங்க வாங்க, வந்து ஏறுங்க ஏறுங்க. என்னடா மெட்ராஸ்ல வந்து ஏதோ பெரிய வேலை பாக்குறேன்னு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்க? ஓ அத சொல்றியா? உங்க அப்பனுக்கு பயந்தா ஊரை விட்டு ஓடியாந்தேன். வர்றதுக்கு மேல எங்க அப்ப இங்க கலெக்டர் ஆபீஸ்ல உனக்கு வேலை இருக்குன்னாரு. வந்து பார்த்தா தான் தெரியுது எங்க அப்ப எவ்வளவு பெரிய டாவுன்னு. பாரு, பிளைட்டை ஓட்டணும் பைலட் ஆனும்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனால் இங்கே வந்தவொடனே ஆட்டோ கையில் கொடுத்தாங்க. ஆட்டோன்னா என்ன கேவலமா? ஆட்டோவை வச்சு இந்த ஊரில் லட்சக்கணக்கான குடும்பம் புழைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த பையனை வேற தேடணுமே, சரி அதுக்கு துட்டி யார் தருது? ஆ புரியுது இல்லை, இதுக்கு தான் இடக்கு மடக்காக கேள்வி கேட்காதுங்கிறது. ஏறி உக்காரு, இறங்கப்பா, இதான் நம்ம அரமணா. அண்ணே வாங்கினேன். என்னப்பா? நான் சொன்னேன்ல இவன் என் ஃப்ரெண்டு, இது அந்த பொண்ணு விஜி. டேய் ஹவுஸ் ஓனர்ரா. வாங்க தம்பி, நடந்த விஷயத்தை பூரா தம்பி தெளிவா சொல்லிட்டாரு, நீங்க தாராளமா தங்கலாம். உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்யறேன். என்னப்பா பாத்து நிக்கிற? உள்ள கூட்டு போப்பா. வாங்கம்மா போங்க, உள்ள போங்க. சார் ரொம்ப நன்றி சார். என்ன தம்பி இதுக்கு போய் எல்லாத்தையும் கடவுள் பாத்துக்கிறாரு, நீங்க உள்ள போங்க போங்க. உங்களை பத்தி எல்லாம் அப்பா என்கிட்ட சொன்னாரு, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நான் ரெடி, நீங்க ரெடியா? டேய் வெற்றி, இதான் ஹவுஸ் ஓனர் பொண்ணு, பாத்து பக்கமா நடந்துக்க. வணக்கம். நான் கேட்டதுக்கு நீங்க என்ன பதிலே சொல்லலையே. அண்ணன் சொல்லுவாரு, சொல்றா. அம்மா இப்பதானே தம்பி வந்திருக்காரு, இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு பதில் சொல்லிடுவாரு. என்ன போத்தா, போய் வேலையை பாரு. என்னைக்கு என் பேச்ச மீறினாலும் அன்னைக்கு அவ என் பொண்ணு இல்ல, அவளையும் அவளை இழுத்துட்டு போன வெற்றி வேலையும் எங்க பார்த்தாலும் பார்த்த இடத்துல வெட்டுங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா, இங்கதான் இருந்தான், ஆனா இப்ப இங்க இல்ல. எங்க இருக்காருன்னு கொஞ்சம் அட்ரஸ் சொல்ல முடியுமா? அவனுக்கு வசதி வந்துருச்சுப்பா, அவன் இப்ப பெரிய ஆள் ஆயிட்டான். ஆவடியில ஏதோ கம்பெனில வேலை பாக்கறதா சொன்னாங்க, அங்க போய் தேடுங்க, எனக்கு வேலைக்குது.